விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்ரி இன்புட் தமிழ் சேனலில் அடிச்சாமல்னு சொல்லக்கூடிய செவட்ட நோயிலிருந்து நம்ம திராட்சையை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலேயும் குறிப்பாக நம்ம கவாத்து பண்ண நாளிலிருந்து கருங்குடி தள்ளுற நாள் வரைக்கும் இந்த நோய் வராமல் எப்படி நம்ம தடுத்துக்கலாம், அப்படி வந்துச்சுன்னா என்னென்ன மருந்துகளை வந்து பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம், அந்த மருந்துகளை வந்து எந்த அளவில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவலத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் இப்போத்தே பார்க்குற புதிய விவசாய நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இந்த சேனலில் பயிர்களோட வளர்ச்சிக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் என்னென்ன உரங்கள், என்னென்ன மருந்து வகைகளை எந்த அளவில் எப்பப்போ பயன்படுத்தணும் அப்படின்ற முழு தகவலை வந்து பதிவிட்டுருக்கோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள், ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அப்படியே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நேரடியாக உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஓகே, செவட்டை பற்றியும் செவட்டையோட தாக்கத்தை பற்றியும் அதிகமாக தெரியுன்றதுனால நம்ம நேரடியாக விஷயத்துக்கே போவோம். நம்ம செவட்டைக்கு எதிராக அந்த முதல் மருந்தை வேவும். மூணு இலைகள் பிரிஞ்ச பிறகு அடியிலையெல்லாம் பச்சை கட்ட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம மருந்தை வந்து ஆரம்பித்தாலே போதும். அதுக்கு முதல்ல வந்து மேக்ஸிமம் பஞ்சு கட்டுற சமயமாக இருக்கலாம், அல்லது ரெண்டெல்லாம் பிரிஞ்சு பூக்கள் வெளியே வரக்கூடிய சமயமாக இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம ஒரு வண்டுக்கான மருந்தோ அந்த பூக்கள் வந்து காய்ப்புகாமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் மட்டும் தெளித்தாலே போதும். எல்லாம் பச்சை நிறமாக திரும்ப அடியில் வந்து எப்போ பச்சை கட்ட ஆரம்பிக்குதோ அப்போதே இந்த செவட்டை நோய் கிருமிகள் வந்து உட்கார ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த செவட்டை நோய் கிருமிகள் வந்து நம்ம தோட்டத்து மண்ணிலையும் திராட்சை செடியிலையும் குச்சியிலையும் எப்பையும் உறக்க நிலையிலேயே இருக்கும். ஐபிசி கார்த்திகை மார்கழி இந்த மாதிரி பனி விழக்கூடிய சமயங்களிலே அது முழிச்சு எழுந்து தன் இனத்தை வந்து பெருக்கிக்க ஆரம்பிக்கும். அது முத முதல்ல நம்ம திராட்சை செடியில் வந்து உட்கார இடமே வந்து நம்ம கருங்கடி தள்ளுறதுக்கு முன்னால் நாலு இலைகள் இருக்கிறப்ப அடியில் வந்து பச்சை கட்டி நிற்கும். அப்படி பச்சை கட்டுற சமயத்துலேயே அந்த செவட்டை நோயை வந்து முத முதல்ல உட்காரும். அதுக்கு முன்னால் பஞ்சு கட்டுற சமயமாக இருக்கலாம், அல்லது ரெண்டு இலைகள் வந்து பிரிஞ்சு பூ வெளியே தெரியக்கூடிய சமயமாக இருக்கலாம். அப்போல்லாம் செவட்டை நோய் வந்து வராது. அது ஒரு நாலலை மூணு இலை பிரிஞ்சு அடியில் வந்து பச்சையாக திரும்பும். அந்த சமயத்துலேயே அந்த நோய் வந்து முத முதல்ல நம்ம பந்தலுக்குள்ளேயும் நம்ம செடிக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். நம்ம முதல் மருந்தை ஆரம்ப நிலையில் தடுப்பு மருந்தாக தெளிக்கிறப்பையவும் இந்த பச்சை எப்போ கட்டுதோ அப்போ தெளித்தாலே போதும். அதுக்கு முன்னால் நீங்கள் செவட்டைக்கு தனியாக எந்த மருந்தும் தெளிக்க வேண்டியதில்லை. அப்படி முதல் மருந்தை நம்ம தெளிக்கிறதா இருந்தால் ஹர்செட் அல்லது மேக்ஸ்மேட் ரெண்டில் ஏதாவது ஒரு மருந்தை வந்து நம்ம தெளித்தா போதும். மருந்தோட அளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 20 டேங்களை ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் ஒரு சிலர் வந்து 20 டேங்களை ஸ்ப்ரே பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து 15 டேங்களை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நீங்கள் இந்த எத்தனை டேங்குன்றது முக்கியம் இல்லை. ஒரு ஏக்கருக்கு, அதாவது 1.25 புளி, அந்த ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்தோட அளவு தான் இப்போ நம்ம சொல்கிறது. மேக்ஸிமேட் அல் கர்செட் ரெண்டில் எந்த மருந்தாகவும் இருக்கலாம். ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து 600 கிராம். ஆனால் நம்ம இப்போ தளப்பு வந்து சின்ன தளப்பாக இருக்கிறதுனால ஒரு மூணு அளவு நாலு அளவுக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபுல் டோஸ் போட வேண்டியதில்லை. ஒரு 300 கிராம் அளவுக்கு பயன்படுத்தினாலே போதும். ஆரம்ப நிலையில் இப்போ அடியலையில் ஒன்று ரெண்டு செவட்டை தெரிய ஆரம்பிக்கக்கூடிய சமயங்களில் தெரிஞ்சாலோ தெரியலையோ இலை பச்சை கட்டுற சமயத்தில் நம்ம 600 கிராம்ன்ற முழு பவர் போடாமல் 300 கிராம் மட்டும் போட்டால் போதும். இது கூட நீங்கள் தேவையான ஒரு வண்டு மருந்து ஏதாவது தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெறும் 300 கிராம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கூட ஏதாவது ஒரு 250 கிராம் சாப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 500 கிராம் மேங்கோ சாப் சேர்த்துக்கலாம். இதில் சாப்பாக இருக்கட்டும் இண்டோஃப்ளா இருக்கட்டும் ரெண்டுலேயும் கலந்துருக்கிற மூலப்பொருள்னு பார்த்தோம்னா மேங்கோ சாப்பு தான். நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிற அந்த மேக்ஸிமேட் கர்செட் ரெண்டுலேயும் கலந்துருக்கிற அதிக அளவில் கலந்துருக்கிற மூலப்பொருள் மேங்கோ சாப்பு தான். அப்போ இந்த சமயத்தில் நம்ம இதெல்லாம் கலந்து கொடுக்கறதுனால மேங்கோ சாப்போட அளவு கூடுதலாக இருந்தாலும் நம்ம திராட்சை செடியில் எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்கு பதிலாக அந்த அடிச்சாமலம் சொல்லக்கூடிய செவட்டு நோய் வந்து ஆரம்ப நிலையில் வர்றதுக்கு முன்னாலேயேவும் ஒரு தடுப்பு மருந்தாக இது வேலை செய்யும். அப்போ நம்ம முதல் மருந்து தெளிக்கிறதா இருந்தால் ஒன்று மேக்ஸிமேட் அல்லது கர்செட் ஒரு 300 கிராம் மட்டும் தனியாக அடித்தா போதும். இல்லை நீங்கள் கூட ஏதாவது கலந்து அடிக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமேட் கர்செட் கூட ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒரு மருந்து, அது கூட வந்து ஒன்று சாப் சேர்த்துக்குங்க அல்லது இண்டோபிள் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்தாலே போதும். அடுத்து ரெண்டாவது தெளிப்பை வந்து கிளைமேட் நல்லா இருந்தால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி ஆரம்பிக்கலாம், அல்லது கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருந்தால் ஒரு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் நம்ம தெளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போயும் நம்ம ஒரு மைல்டு டோஸ் கொடுத்தா போதும், ஹை பவரில் வேண்டியதில்லை. அசோஸ்டோபியன் குரூப்பில் இப்போ நிறைய மருந்துகள் வந்து வருது.
அந்த டெக்னிக்கல் இருக்கிற மருந்துகள் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா போதும். டெல்மா இருக்குது, அமிஸ்டார் டாப் இருக்குது, புல்டான், இந்த மாதிரி மருந்துகள் வந்து நிறையா இருக்குது. இந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக பெஸ்ட் அக்ரோ லைஃப்ன்ற கம்பெனியில் வார்டன்ன்ற பேரில் ஒரு மருந்துகள் வந்து போட்டிருக்காங்க. இதில் அசோஸ்டோபியான் இருக்குது, தயாபினேட் மெத்தட் இருக்குது, அதாவது நம்ம எக்ஸாடாப் ரோகோன்னு சொல்லக்கூடிய தயாபினேட் மெத்தட் இருக்குது, வண்டுக்கு கேட்கக்கூடிய தயமெக்ஷன் இருக்குது, அதாவது கிரக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு தயமெக்ஷன் இருக்குது. இந்த மூணும் கலந்த மருந்து வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஒரு மருந்து பயன்படுத்தினாலே போதும், உங்களுக்கு இந்த அடிச்சாமல் நோயோட தீவிரம் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படும், வண்டும் கேட்கும். இதை தெளிக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஆரம்ப நிலையில் 200 மில்லி போதும். இதில் 200 மில்லி மட்டும் பயன்படுத்தினாலே போதும், கூட நம்ம வேறு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு இந்த அடிச்சாமல் நோய் ஆரம்ப நிலையில் இருக்கிறப்ப இது ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்குது. அடுத்து மூணாவது தெளிப்பை வந்து அதே மாதிரி ஒரு நாளோ அல்லது 2 நாள் இடைவெளி விட்டு கிளம்பிட்ட பொறுத்து நம்ம மீண்டும் தெளிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மூணாவது தெளிப்புக்கு வந்து நம்ம பிஎஸ்எஃப் கம்பெனியில் கேப்ரேட்டப் மருந்து வந்து தெளிக்கலாம். இந்த கேப்ரேட்டப் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாலேயும் கேட்கும், நோய் சப்போஸ் 1-2 நம்ம இலையில் அடிச்சாமல் நோய் இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டு வகையிலையும் இந்த கேப்ரேட்டப் வந்து வேலை செய்யும். நோயோட தீவிரம் கம்மியாக இருந்து இதை நம்ம தெளிக்கிறப்ப அதே மாதிரி 300 கிராம் அளவுக்கே போதும், ஏக்கருக்கு 300 கிராம் அளவுக்கே போதும். நீங்கள் இது கூட சேர்க்குறதா இருந்தால் ஏற்கனவே இந்த கேப்ரேட்டப்பில் மெட்டிராம்ன்ற மருந்து வந்து கலந்துருக்கும், நம்ம இது கூட சேர்க்குறதா இருந்தால் கோசாவட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரும்பாலும் மருந்துகள் கூட வந்து இந்த சல்பர் கண்டென்ட் இருக்கக்கூடிய கோசாவட்டை வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு சில விவசாயிகள் வந்து இந்த கேப்ரேட்டப் கூட கோசாவட்டை வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் கேப்ரேட்டப் கூட தாராளமாக கோசாவட்டை சேர்க்குறதா இருந்தால் ஒரு தடவை நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அது பிறகு சேருங்க. அளவுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ஆரம்ப நிலையில் நீங்கள் இந்த மூணாவது தெளிப்பாக தெளிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அது 5 அளவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏக்கருக்கு 300 கிராம் கேப்ரேட்டப், கோசாவட்டை போடுறதா இருந்தால் ஒரு 400-500 கிராம். உங்கள் தலைப்போட வளர்ச்சியை பொறுத்து, தலைப்போட மோதை பொறுத்து இந்த கோசாவட்டோட அளவு வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இப்படி இந்த வருஷப்படி நம்ம அடிச்சாமல் நோய்க்கு முன்தடுப்பு முறைகளை வந்து கையாண்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது மேக்ஸ்மெட், வார்டன், கேப்ரியாடாப் இப்படி கையாண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம திராட்சை செடி கருங்குடி தள்ளுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இந்த அடிச்சாமல் நோயும் ரொம்ப தீவிரம் இல்லாமல் ஓரளவு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இதே வருஷப்படி உள்ள இதே மருந்துகளை வந்து அளவை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளவு தெளிக்கணுமோ, கம்பெனி என்ன சிபார்சோ அந்த முறைப்படி நம்ம தெளிக்கலாம். அதையும் ஒரு பட்டியலாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்து 4வது தெளிப்பில் வந்து அதே கர்செட் அல்லது மேக்ஸிமெட் ரெண்டில் ஏதாவது ஒரு மருந்தை வந்து 600 கிராம் போட்டுக்கலாம். கூட தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் சாப் ஒரு அரைக்கிலோ சாப் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஜடாய் தவினாலும் ஜடாய் வந்து சேர்த்துக்கலாம். ஜடாயாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு வந்து 300 கிராமே போதும். அடுத்து 5வது மருந்து வந்து அந்த அதே வார்டன் என்ற மருந்து வந்து 300 மில்லி போடுங்க, ஏக்கருக்கு 300 மில்லி. இதில் ஏற்கனவே வண்டு மருந்து இருக்கும், எக்ஸாடாப்பும் இருக்கும், அசோஸ்டோபியானும் இருக்கும். கூடுதலாக நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அப்படி சப்போஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து ஜடாயை வந்து சேர்த்துக்கலாம். 20 டேங்களுக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்தளவு வந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 6வது தெளிப்பாக வந்து இதே கேப்ரியாட்டப்பை வந்து 600 கிராம் போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கோசப்பட்டு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கேப்ரியாட்டப்பு கூட இதே தயபுடன் பெத்தலில் போட்டுக்கலாம், ஜடாயும் போட்டுக்கலாம், நல்லா சேரும். இந்த 4வது 5வது 6வது தெளிப்பு மருந்துகளை வந்து நம்ம தேவை இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாள் இடைவெளியை பார்த்து அவசியம் இருந்தால் நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த முறைப்படி நம்ம மருந்துகளை வந்து தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அடிச்சாமல்னு சொல்லக்கூடிய செவட்ட நோய் வந்து ஓரளவு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சரி நண்பர்களே, இன்னொரு கூடுதல் தகவலோட அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.